ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் சீரீஸ் தாங்க. அதில் டே ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க் அவுட் நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், அதுக்கப்புறம் ட்ரிங்க் எப்படி குடிக்கிறது அப்படின்னு முதல் கொண்டு நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வெயிட் லாஸ் ஆகணும், அதே சமயம் இன்ச் லாஸஸ் நீங்கள் வந்து அந்த 7 டேஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, 7 டேஸ் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசல்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஏகப்பட்ட டிப்ஸ் இதுலேயும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்னிங் வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு, அது வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகாமல் இது ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியாது, ஒரு டீலாக உங்களுக்கு தெரியாது. எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கோங்க. இதில் இன்ஃபியூஸ் வாட்டர், இந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு எதுவுமே குடிக்க தேவை கிடையாது. ஃபர் ஜஸ்ட் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வார்ம் வாட்டர் குடிச்சிக்கோங்க. அதுலேருந்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறீங்க. நான் இந்த குழி கரண்டி காட்டுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கரண்டி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி அளவுக்கு, ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராகி கஞ்சி, அதாவது நான் இப்போ இந்த சொல்கிறேன் இல்லைங்களா, இதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு ஒரு ரெசிபி வரும், அதாவது 7 நாள் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். 7 நாளும் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் வயிறு பட்னி போட வேண்டிய கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம், எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கட்டி சேர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கரைச்சிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப சிம், அதாவது அளவு கம்மியாக நெருப்பு வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பால் நீங்கள் வந்து டீ குடிப்பீங்க இல்லைங்களா, 1 டம்ளர் அளவுக்கு பால் அதை எடுத்துக்கோங்க. நம்ம டீ எதுவுமே குடிக்காதனால, டீ, காஃபி, மில்க் வந்து பார்த்திங்கன்னா எதுலையுமே சேர்த்ததுனால, நம்ம ராகி கஞ்சிக்கு மட்டும்தான் பால் ஆட் பண்ண போகிறோம், ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு பால் மாதிரி எதுவுமே கிடையாது, நம்ம தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். தயிர் தான் நம்ம குடிக்க போகிறோம் நம்ம லஞ்சுக்கு. அதனால் நீங்கள் பால் வந்து 1 டம்ளர் டீக்கு நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிவிட்டு, ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. வெள்ளம் இருந்தது அப்படின்னா வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை இருக்குது அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்பூனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து கொஞ்சம் கீழே கொட்டிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ஸ்பூன் போட்டாலும் அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு வந்து அதில் சுகர் கண்டென்ட்டே இருக்கும். ஸோ அதோட டிப் கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுருங்க. ஃபஸ்ட்டு டே சாப்பிட்றக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ராகி கஞ்சி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். சாப்பிடும்போதே நல்ல ருசியாகவும் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பர்சனலாகவே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நல்ல ஒரு டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ரசித்து ருசித்து தான் சாப்பிட்டுட்டுருப்பேன். எந்த ஒரு நீங்கள் மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும், இது கடமைக்கு சாப்பிட்றோன்னு நினைக்காம, இது நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபுட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனர்ஜி ட்ரிங்க். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு 11.5 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. எதுவும் கிடையாது, இளநீ தான். ஃபஸ்ட் டே வந்து நம்ம இளநீ குடிக்க போகிறோம். இளநீ தண்ணி மட்டும்தான், உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் அந்த வழுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. இளநீ தண்ணி மட்டும்தான் குடிக்க போகிறோம். இது வந்து குடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரிஸ்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ராகி குடிச்சிட்டு நம்ம இளநீ குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மார்னிங் ராகி குடிக்கும்போது யூரின் வந்து நல்லா பாஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கான அந்த ஒரு தூண்டுதலாக இருக்கும். அது கூட இளநீயும் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, லஞ்ச் ப்ரிப்ரேஷன் போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பாலக்கீரை எடுத்துக்கோங்க, இல்லை எந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்ற எந்த கீரையாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 7 நாள் தான் இந்த டயட் அப்படின்றனால கண்டிப்பாக நம்ம கீரை 2 நாள் ஆட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் 1 நாளாவது நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் 1 தடவையாவது கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டயட் பிளான் நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இது 7 டேஸ்க்கான டயட் பிளான் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ், 7 டேஸ்க்கான ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரின்றனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளும் ஒரு வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் அதெல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கீரையெல்லாம் நல்லாவே எடுத்துட்டு அது நல்லா வந்து உப்பு தண்ணி, அதாவது உப்பு போட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும், நல்லா க்ளீன் ஆயிரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். சாம்பார் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1 கட்டு பாலக்கீரைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டு நல்லா வந்து, இது குக்கரில் தான் நான் வந்து எப்போவுமே பாலக்கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் நான் குக்கரில் தான் பண்ணுவேன். அதனால் குக்கரில் வச்சுக்காரு. நீங்கள் வந்து பேனில் அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், இதெல்லாமே ஆட் பண்ணி நல்ல ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கி வச்சிடணும், அவ்வளோதான். இந்த பாலை
ராகிக்கீரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ரெண்டு பேர் அளவுக்கு தான் நான் காட்டிகிட்ருக்கேன். ஒருத்தர் அளவுக்கு நான் வந்து காட்ட கிடையாது. ராகி கஞ்சி மட்டும்தான் ஒரு ஆளுக்கு அளவாக நான் காட்டியிருக்கேன். இன்னி காட்ட போகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் சரி டின்னர் ப்ரிப்ரேஷனும் சரி அது வந்து ரெண்டு ஆள் அளவுக்கு தான் நான் காட்ட போகிறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கட்டு பாலக்கீரை ரெண்டு பேர் சாப்பிட்லாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் சாப்பிடணும்னு முதல் கூட நான் காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்தாச்சு, அதுக்கப்புறம் பருப்பு வெந்தாச்சு, கீரையும் நல்லா வந்து வெந்துருச்சு. இதனால் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. கடைஞ்சால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பருப்பு கிடைக்க அவ்வளோ கீரை கிடைக்காது அப்படின்றனால நான் மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். உப்பு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு இதை வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டு நம்ம தாளித்து சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். என்ன நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தேங்காய்னா இல்லைன்னா கடலைனா அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தாளித்து அந்த கீரையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இன்னி ஒரு சைட் டிஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுசாக எடுக்க கிடையாது, நான் ஆன் ஆயிருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தா கடைசியில் இல்லை, எதுவும் கிடையாது. எக் பொடி மசாலா தான் இது வந்து நம்ம எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா. வெங்காயம் முட்டை அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். இது நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ரைஸ் காட்டுறேன் இல்லைங்களா, கப்பு இந்த கப் அளவுக்கு நீங்கள் ரெண்டு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. குக்கம்பர் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக் பொடி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை ஒரு சின்ன கிண்ணியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு சின்ன கிண்ணியில் இருக்கும். அவ்வளோதான், இதுதான் மெஷர்மெண்ட்டுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் லஞ்ச் எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க் அவுட் இருக்கிறனால நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ஃபுட் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டவுன் ஆகிடும். இது வந்து ப்ரிப்ரேஷன் டைம் முடிஞ்சு ஏன்னா நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து தான் சாப்பிட்டேன். ஒரு 2:30 அளவுக்கு நம்ம லஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேவே நீங்கள் ரொம்ப அளவு கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் கண்டிப்பாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக், அது வந்து 5:30 PM 5:30 அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சீசனல் ஃப்ரூட், நான் வந்து இன்றைக்கி பப்பாயை எடுத்திருக்கேன், நீங்கள் வாட்டர்மெலன் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா மேங்கோ வந்து இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. மேங்கோ இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் மேங்கோ அளவுக்கு இருந்தால் போதும். இல்லை ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ப்ளூபெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சரி, கொய்யாப்பழம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. பப்பாயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரிப்ரேஷன். டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக இருக்கும், உங்களால் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரொம்ப பாடி பெயினாக இருக்கும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு, அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதிகமாக மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு 7 days கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன்னா அந்த வெயிட் லாஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து 8th-9th day நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு கப் ரைஸ் தான் அப்படின்றலாம் வேணாம். நீங்கள் அதனால 2 cup rice நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் மசாலாவுக்கு அளவு ரொம்பவே கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கான மசாலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம், அதாவது மிளகா பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவில் மட்டன் மசாலா எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் தண்ணி விடுறோம் அப்படின்னா மீல் மேக்கரில் இந்த மசாலா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் கிரேவி மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா சீக்கிரம் உள்ளே போயிடும். அதுக்காக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காக எடுக்கிறோம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 hoursக்கு முன்னாடி உங்கள் வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வரதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், 1 chapati. இதுதான் நம்ம டின்னருங்க. இது வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம வருவோம் இல்லைங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டின்னர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டின்னர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். 1 chapatiக்கு மேலே வேண்டாம், மீடியம் சைஸ் சப்பாத்தி. 1 chapatinaa நம்ம அந்த தோசைக்கல் அளவுக்கு சப்பாத்திலாம் வேண்டாம், ஒரு சின்ன சைஸ் சப்பாத்தி. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 egg white, அதுக்கப்புறம் 2 spoon அளவுக்கு மீல் மேக்கர். மீல் மேக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணது வந்து 2 பேருக்கு அளவாக குக் பண்ணேன். 2 spoon அளவுக்கு நீங்கள் மீல் மேக்கர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும்.
இப்போ ப்ரிப்ரேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து நான் 7 மணிக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப். இது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரைஸ் எடுக்கிறோம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், ரைஸ் எடுக்கிறோம், டின்னர் வந்து நம்ம வந்து எக் அந்த மாதிரி எடுக்கிறனால இந்த ஒர்க் அவுட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்ச் லாஸ் இல்லைனா வெயிட் லாஸ் நமக்கு ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஒன்று இன்ச் லாஸ் இருக்கும் இல்லைனா வெயிட் லாஸ் இருக்கும், கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் காட்டுறேன். இது வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப எனர்ஜி டவுன் ஆன மாதிரி இருக்கும். டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு மியூசிக் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சுருங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்னி எக்ஸசைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா லோவர் பாடி எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். லெக்ஸ் அதிகமாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு செட்டுங்க. இப்போ நான் காட்டுற இந்த 3 காம்போ எக்ஸசைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்போ எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் 3 செட்டாக பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவுக்கு 2வது பண்ணிடுங்க, உன்னோட ஸ்டாப் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாட்லாம் பார்க்குறக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக ஈஸியாக தெரியலாம், கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். இது ஆரம்ப டைமில் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சிட்டிங்கில் உட்காந்து எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 30 கவுண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு தைஸ் எல்லாமே டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஹிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே எதுவுமே பண்ணாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸாவது நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். அதுக்காக 7 டேஸ் நம்ம ஃபுட்டோட சேர்த்து நம்ம இந்த வெயிட் லாஸ் சீரீஸ் அந்த மாதிரி நம்ம போகிறது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 7 டேஸ் வந்து எந்த ஒரு சீட்டுமே இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். எடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடியாது, கொஞ்சம் வந்து மூச்சு வாங்குறது இல்லை கால் அங்கங்கே பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். முதல் 3-4 நாள் ஹெவியான பாடி பெயின் எல்லாமே இருக்கும். அதை நினச்சிட்டு நீ ஐயோ பாடி பெயின் ஆகுது அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நானும் எக்ஸசைஸ் பர்சன் கிடையாது, ஆனால் இப்போ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்க முடியறதில்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. எல்லோரும் சொல்லும்போது எனக்கு தெரியல, பட் அது நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறனால தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது. அந்த டைமுக்கு நான் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், எனக்கு அந்த 1 ஹவர் வேணுன்ற மாதிரி நான் அதை வந்து முடிச்சிடுறது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் செகண்ட் செட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 செட்டாவது பண்ணணும். நான் 3 காம்போவாக காட்டுறேன் உங்களுக்கு, 3 எக்ஸசைஸ் 1 செட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து 2 செட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா மறுபடியும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸசைஸ் பேட்டர்ன் மாறுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த வீடியோவில் பார்க்குறதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் நீங்கள் பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஹோல் பாடி அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தைஸ் எல்லாம் வந்து நல்லா டோன் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோன் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் சாகியாக இருந்தது, தைஸ் ஹிப்பு அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாகியாக இருந்தது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணப்பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்க வேணாம். பாடி வந்து ஒரு ஸ்டாமினா இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். தாராளமாக நீங்கள் பண்ணலாம், உங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நான் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ எடுத்த மாதிரியே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா 30 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். இதுக்கு ஷூஸ் இருக்குது அப்படின்னா ஷூஸ் வேர் பண்ணிக்கோங்க, மேட் இருக்குது அப்படின்னா மேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, தண்ணி குடிச்சிக்கோங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கிட்ட நம்ம குடிச்சிருவோம். தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காம்போ. இந்த காம்போவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு பார்க்க காமெடியாக இருக்கும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகும். நமக்கு இன்னொரு தைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும் அப்படியே முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டிக்கிட்டே இருக்கேன். அப்படியே நெருப்பு மாதிரி எரியா
ஆரம்பிக்கும், நல்லா பேர்ன் ஆகுறது நமக்கே தெரியும், அந்த ஃபயர் வந்து உள்ளே நமக்கு அப்படியே தெரியும், தைஸ் எல்லாம் அப்படியே நல்லா இறுக்கம் கொடுக்கும் அப்படியே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னர் தைஸ் ஹிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோன் ஆகும். நம்ம வந்து கரெக்டான ஒரு டயட், கரெக்டான ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெயிட் லாஸ் அப்படின்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம அந்த ரிசல்ட் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நமக்கு வந்து நான் ரெண்டு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், மூணு நாள் டயட் இருந்துட்டேன், எனக்கு என்ன ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து அதை அடாப்ட் ஆகணும் இல்லைங்களா. அடாப்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அது ரிசல்ட் கொடுக்கணும். ஏற்கனவே ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி குறையும், மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அது 2 கிலோவாக ஏறிடும். ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் அதை ஒரு ருட்டீனாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் செட்டு காட்டுறேன், இதுவும் நீங்கள் ரெண்டு செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஜாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விடாமல் நம்ம வந்து ஜாக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. நல்லா வந்து நமக்கு ஸ்வெட் ஆகும், ஹோல் பாடியும் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் இப்போ காட்டினது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் நீங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறதுல ஒரு மூணு செட்டு தான், மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு அந்த காம்போஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 7 காம்போஸ் கிட்ட நான் பண்ணுவேங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இதுக்கு மேலே எனக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டின்னரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஐடியாவே நான் உங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு அப்படியே ஃபுல்லுமே வந்து பாடி வந்து ஃபுல் டயர்டாயிரும். உட்காந்தா வலிக்கும், நின்னா வலிக்கும், அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வலி இருக்கும். அந்த வலி இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறக்கு சிம்பிளாக இருக்கலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோவர் பாடி எக்ஸசைஸ் தான். லெக்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபயர் கொடுத்துட்ருக்கோம். அந்த எரியறது, அதாவது பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகிறது நீங்கள் லிட்டரலாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது தைஸில், அதுக்கப்புறம் ஹிப்பில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பேர்ன் ஆகும். உள்ளே இருக்கிற அந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் இருக்கிறது நீங்கள் பாடியில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம காலையில் ராகி எடுத்தோம், அதுக்கப்புறம் இளநி குடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்திருக்கோம், அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஃபீல் ஆகும், உங்களுக்கு பாடியிலே ஃபீல் ஆகும். அந்த ஒரு அடுத்த நாள் மார்னிங் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு டோட்டலி ட்ரெயின்டுங்க, என்னால் சுத்தமாக எந்திரிக்க கூட முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலு கையில் அந்தளவுக்கு ரொம்ப வலி, அந்த வலி வந்து ரொம்ப சுகமாக இருக்கும், அந்த வலி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் டவுன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் பண்ணோம், வார்ம் அப் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வார்ம் டவுன் கண்டிப்பாக பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது போகாது. அடுத்த நாள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வார்ம் டவுன் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில வார்ம் டவுன் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். கட்டல் கடியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை விட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரிச்சஸ் கோப்ரா ஸ்ட்ரிச்சஸ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் பின்னாடியெல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாட் பாத், நல்லா குளிச்சுக்கோங்க. குளிச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்ல மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் டின்னர் எடுங்க. டின்னர் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9:30 அந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் டின்னர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பசிக்குது, நான் ஒரு பிஸ்கட் தான் சாப்பிட்றேன், இல்லை ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்றேன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. டின்னர் முடிச்சாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே தண்ணியை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்னர் டைம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரிச்சஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும், ரிலீஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாவே அது நல்லா ஆகிடும். நெக்ஸ்ட் குளிக்க போகிறேன். குளிக்க போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் தான். டின்னர் டைம் வந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளேட் காட்டுறேன். அந்தளவுக்கு தான் இருக்கணும். சோயா சங்க்ஸ் எல்லாமே நம்ம நிறையா குக் பண்ணோம், பட் என்னோடய பிளேட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எக்கில் ஒயிட் மட்டும்தான், எல்லோ கிடையாது. ஒரே ஒரு சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிடுங்க. டே 1 இப்படி தான் இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். யம்மியான ஃபுட் தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். டே 2 என்னென்ன மாதிரி ரெசிபீஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.